மிகப்பெரிய பில்டிங் வந்து ஒரு இடத்துல கட்டிவிட்டாங்க அந்த இடத்துல வந்து வாஸ்து வந்து சரியில்லை அதை வந்து இடித்து தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அது இடிக்காமல் என்ன பண்ணுறதுங்கிற சொல்யூஷன் வந்து இந்த வர்க்க சாஸ்திரத்தில் தான் இருக்குது இப்போ அது இடித்தோம்னா லட்சக்கணக்கா லாஸ் ஆகும் அதை இடிக்காமல் என்ன பண்ணுறது இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க வாங்குகிற நிலத்தை வந்து ஸ்கொயர் பண்ணி தான் வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னா எல்லா இடமும் ஸ்கொயராக வருமா நமக்கு ஒரு தடவை முச்சந்தி வந்து முக்கோணமாக அமையலாம் குறுகலாக அமையலாம் இல்லைன்னா ப்ராடாக பெருசாக அமையலாம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா அது மட்டும் ஸ்கொயர் பண்ணி மற்றம் விற்றுருங்க அப்படின்னா எப்படி வாங்குவாங்க இப்போ ஒருத்தர முக்கோணம் முக்கோண இருந்துச்சுன்னா யார் வாங்குவா அந்த இடத்த யார் வாங்குவாள் அதனால் வீண்தானே அப்போது அந்த அந்த வீணான இடத்தையும் வந்து இந்த இதோட பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கிற வாஸ்து பிரச்சனையை எப்படி சரி செய்வதுங்கிறது தான் நான் சொல்கிறேன் அந்த வர்க்க சாஸ்திர முறை இதை வந்து எல்லாமே வந்து விளக்கமாக வெளிப்படையாக சொல்லவும் முடியாது அப்படி சொன்னால் நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுட்டு எக்கு செஞ்சு இன்னும் பிரச்சனை அதிகம் பண்ணிக்கக்கூடாது அதனால் வாஸ்து பிரச்சனை இருக்கிறவங்க வீடு நிலம் வாங்கின வாங்க போகிறவங்க வாங்கின அதாவது வாங்கின நிலத்திலும் வாங்கின வீட்டிலும் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இல்லை குடும்பத்தில் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துவை சரி செஞ்சுக்கணும் அப்போது இப்போ இருக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னை தொடர்பு கொண்டு இது முதல்ல ஆலோசனை பண்ணுங்க ஐயா இது மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து அதுக்குள்ள சொல்யூஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஞ்சபூத நவகிரக சக்திகளின் எனர்ஜியை வந்து நம்ம வந்து சமநிலைப்படுத்தணும் சமநிலைப்படுத்தும் பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை தீரும் அதுதான் நாங்கள் செய்யும் ஹோமங்களும் எந்திரங்களும் சரிங்களா அது வந்து சர்வ இல்லை நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்கிறால நான் சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து ஒரு ரோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வளைவு பகுதி இருக்கும் அந்த வளைவு பகுதியில் வந்து இப்போது இடது பக்கம் வளையுது அப்படின்னா வலது பக்க ரோட்டின் அமைப்பு பார்த்திங்கன்னா சாலையின் அமைப்பு பார்த்திங்கன்னா மேடாகவும் இடது பக்கம் வந்து சற்று தாழ்வாகவும் இருக்கும் அதுக்கு வந்து டிகிரி இருக்குது அந்த கால்குலேஷன் இருக்குது அதாவது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது எவ்வளோ டிகிரி வந்து சாய்வளோ வைக்கணும் அந்த ரோடு அப்படின்ற ஒரு விதி இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம காரில் இப்படி போகும்பொழுது கார்ல வண்டிலே இப்படி போகும்பொழுது இப்படி நேராக இருந்து வளையும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மைய நோக்கு விசையானது சமநிலை ஆகாது இதே போலத்தான் நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த ஏற்ற இறக்கங்கள் வைத்து தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த காந்தப்புலத்தின் அந்த மைய நோக்கு விசை சரியாக அந்த பஞ்சபூதங்களின் சக்திகளை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மனையடி சாஸ்திரத்தில் நாம் அந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வந்து அதனுடைய கதிர்வீச்சை நாம் சமநிலைப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் அந்த சாஸ்திரமானது அந்த அந்த பஞ்சபூத நவகிரகங்களின் கதிர்வீச்சானது நிலை கொள்ளாது ஆ கணபதி சரணம் ஓம் நமசிவாய சரணம் ஆன்மீக என்பர்களுக்கு சாதுவின் அணை கோடி வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாஸ்து அப்படின்னா என்ன அதாவது மனையடி சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனையானது எப்படி அமைக்கணும் அப்படின்றது சரி இது ஏன் இந்த மனையடி சூத்திரம் வந்து எதனால் வந்தது அப்படின்னா இப்போ நம்முடைய நம் உலகில் தோன்றின அத்தனையுமே அதாவது மனித இனம் விலங்குகள் பொருள்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சகலமுமே அந்த ஐந்து பூதங்களின் தன்மை கொண்டது ஐந்து பூதங்களால் தான் ஆக்கப்பட்டது அதே சமயம் ஓர் அப்போது என்னென்னா அந்த பஞ்ச பூதங்களின் ஆதிக்கமானது அனைத்துலையுமே இருக்கும் மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி இந்த பொருள் இந்த டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் இருக்கும் அப்பொழுது நாம் ஒரு மனை அப்படின்ற பொழுது அந்த மனையிலும் அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கங்கள் இருக்கும் ஆக இதில் பார்த்திங்கன்னா நாம் வாங்கும் நிலங்களிலும் அந்த பஞ்சபூத சக்திகள் அமையும் அப்போ நிலம்ங்கிறது பறந்து விரிஞ்சு தானே இருக்குது ஏன் இப்போ நான் வாங்குற அந்த ரெண்டாயிரத்தி ஆறுநூறு சதுரிகளை மட்டுந்தான் அந்தந்த இடத்துல அந்த இது வருதா அப்படின்னா இப்போது இது சரியான ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலில் வந்து கட்டமைப்பு சுவர்கள் ஏன் வைக்கிறாங்க அதாவது கோயிலின் சுற்றுச்சுவரானது பார்த்திங்கன்னா அந்த சக்திகளின் எல்லை கோடு அதே போலத்தான் அந்த பஞ்சபூதங்களின் எல்லையானது நமது நிலத்தில் அந்த எல்லையில் வந்து குறிப்பாக விழும் அப்போது அந்த நாம் அந்த கட்டமைப்பு நாம் வந்து ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது எந்த இடத்தில் ஏற்றம் அதிகமாக இருக்கணும் எந்த இடத்தில் இறக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த அந்த மனையடி விதியின்படி தான் நாம் செய்யணும் நம்ம பூமி எதுக்கு அந்த இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி வந்து இருக்குது அப்படின்னா அந்த சூரியனின் சக்தியை அந்த சூரியனின் காந்த புலத்தை மைய நோக்கு விசையில் வைத்து மையமாக வைத்து சுழல்வதற்காக ஏன் நேராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைய நோக்கு விசையானது நேர்கோட்டில் வராது அப்படின்றதால்தான் இயற்கையே தன்னை சாய்த்து கொண்டுள்ளது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியருங்கிறதால நான் சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து ஒரு ரோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வளைவு பகுதி இருக்கும் அந்த வளைவு பகுதியில் வந்து இப்போது இடது பக்கம் வளையுது அப்படின்னா வலது பக்க ரோட்டின் அமைப்பு பார்த்திங்கன்னா சாலையின் அமைப்பு பார்த்திங்கன்னா மேடாகவும் இடது பக்கம் வந்து சற்று தாழ்வாகவும் இருக்கும் அதுக்கு வந்து டிகிரி இருக்குது அந்த கால்குலேஷன் இருக்குது அதாவது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணும் பொழுது எவ்வளோ டிகிரி வந்து சாய் எவ்வளோ வைக்கணும் அந்த ரோடு அப்படின்ற ஒரு விதி இருக்குது அதுக்கு பேர் வந்து ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம காரில் இப்படி போகும் பொழுது கார்லே வண்டிலே இப்படி போகும்பொழுது இப்படி நேராக இருந்து வளையும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த மைய நோக்கு விசையானது சமநிலை ஆகாது அந்த காந்த புலமானது சமநிலை இல்லாத பட்சத்தில் ஆகும் வண்டி வந்து அப்செட் ஆகிரும் அதற்காகத்தான் இந்த சூற்றுமமாக அதற்காகத்தான் இந்த ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து அந்த வளைவை அமைக்கிறாங்க இதே போலத்தான் நம்முடைய வாஸ்து சாஸ்திரத்தில் அந்த ஏற்ற இறக்கங்கள் வைத்து தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும் அப்பொழுது தான் வந்து அந்த காந்தப்புலத்தின் அந்த மைய நோக்கு விசை சரியாக அந்த பஞ்சபூதங்களின் சக்திகளை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் இது வந்து நான் வந்து சயின்டிஃபிக்காக வந்து நான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது இதைத்தான் அந்த காலங்களில் சித்தர்களும் யோகிகளும் வந்து வடிவமைத்தார்கள் இதை வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் சரி ஆகவே மனையடி விதியானது அந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் ஏன்னா பஞ்சபூதம் அப்படின்னாவே அந்த நிலம் நீர் காற்று ஆகாயம் நெரு சரிங்களா அந்த தான் பார்த்திங்கன்னா அந்த நவகிரக கோள்களும் அதன் தன்மை கொண்டது தான் அது மட்டும் வேறு ஒன்றில் வந்து உருவானது கிடையாது ஆகவே இந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வைத்துத்தான் இந்த பிரபஞ்சமே வந்து இயங்குகிறது ஆகவே இந்த மனையடி சாஸ்திரத்தில் நாம் அந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வந்து அதனுடைய கதிர்வீச்சை நாம் சமநிலைப்படுத்தலை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் அந்த சாஸ்திரமானது அந்த அந்த பஞ்சபூத நவகிரகங்களின் கதிர்வீச்சானது நிலை கொள்ளாது நல்லதே நடக்கும் நமச்சிவாயம்